நீங்கள் இணைந்திருப்பது பகவான் நம்மளை கொடுக்க வச்சான் மெட்ராஸ் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த பக்தர்களிடம் காமாட்சிக்கு பாசாங்குசம் பண்ணி தரும்படி பெரியவா சொன்னார் எத்தனை நல்ல தெய்வீக பணியானாலும் நிதி என்று வரும்போதுதான் அதை திரட்டும் கஷ்டம் தெரியும் காஞ்சிபுரம் காமாட்சிக்குன்னா அந்த ஊர்லயே வசூல் பண்ணிருக்கலாமே இங்கே வந்து யாசம் கேட்கணுமா என்ன அவனவன் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாண்டின் இருக்கான் அம்பாளுக்கு பாசமா அங்குசமா மக்கள் சேவையே மகேசன் சேவை ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் அநாதாசிரமோ முதியோரில்னு செலவுக்கு கொடுத்தா மக்களுக்கு அதுக்கு பிரயோஜனப்படும் அதை விட்டுட்டு அம்பாளுக்கு பாசம் அங்குசம் இல்லைன்னா எதுவும் நஷ்டமா என்ன இன்னும் இதைவிட மகா மோசமான வார்த்தைகளை கேட்க வேண்டியிருந்தது ஆனாலும் ஒன்றே ஒன்று தான் மகாபலத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது அது பெரியவாளுக்கு பண்ணுகிறோம் என்ற சந்தோஷம் பெரியவாளுடைய சங்கல்பம் நடக்காமல் போகுமா பாசங்கச கைகரியம் நினைத்ததை விட மிக சிறப்பாக நடந்தது அதை முக்கியமாக முன்னின்று நடத்திய ஒரு பக்தரிடம் பெரியவா சொன்னார் பண வசூலுக்காக ரொம்ப பேர்கிட்ட போயிருப்ப எல்லாரும் மனசார கொடுத்துருப்பான்னு சொல்ல முடியாது சில பேர் ரொம்ப தாறுமாறாக கூட பேசி உங்கள் மனசை ரொம்ப புண்படுத்தியிருப்பா ஏண்டாப்ப அந்த வேலை ஏற்றுண்டோம் பேசாமல் ஆயிரமோ ரெண்டாயிரமோ எதா சக்தி கொடுத்துட்டு ஒதுக்கின்னு இருக்கலாமோன்னு கூட தோணியிருக்கும் ஆனால் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடப்போ நாலு பேர் நாலு விதமாக சொல்லத்தான் சொல்லுவாள் அதையெல்லாம் லட்சமே பண்ணப்படாது அம்பாளுக்கு பண்ணுற காய்கறினு மனசை உறுதியாக்கிக்கணும் இந்த என்ன வந்துடுதுன்னா மனசு சமாதானம் ஆகிடும் எத்தனை சத்தியமான உபதேசம் இது பொது செய்விலை ஈடுபடும் எல்லாருக்குமான உபதேசம் தான் இது பரோபகாரம் பண்ணுறவாளுக்கு ஊக்கமும் தைரியமும் அத்தியாவசியம் மான அவமானத்தை பொருட்படுத்தாத குணம் வேணும் பொழுதுபோக்குன்னு சொல்லி வாய்க்கு ருசியாக திங்குற இடத்துலையும் கண்ணை கவர்ற காட்சி சாலைகளையும் பொழுது விண்ணடிக்கிறது தப்பு இந்த நேரத்தை பொறுத்தையாருக்கு சேவை பண்ணுறதில் கழிக்கணும் லைஃப்பில் ஏகப்பட்ட அக்கப்போருக்கு நடுவில் கொஞ்சம் உல்லாசமாக பொழுத கழிக்கிறது ஒரு தப்பான்னு பல பேர் கேட்கலாம் அப்படி கேட்குற வாழ்க்கை சொல்கிறேன் பரோபகாரமாக சேவை பண்ணினாலே போகும் அதுவே பெரிய உல்லாசம்னு தெரிய வரும் அதான் விளையாட்டு அதுதான் சந்தோஷம் ஈஷாவாசிய உபநிஷத் முதல் மந்திரத்திலேயே தியாகம் பண்ணி அனுபவின்னு சொல்கிறது காந்தி கூட இதில் தான் தன்னோட ஃபிலாசவி முழுக்க இருக்குன்னு அந்த உபநிஷத்தை தலைக்கு மேலே வச்சு சிலாக்கிச்சிட்டு இருந்தார் தானம் பண்ணிவிட்டு நம்ம நம்ம பேரை பேப்பரில் போட்டுக்காமல் இருக்கலாம் ஆனாலும் எப்படியாவது நாலு பேருக்கு நம்ம தானம் பண்ணினதை நைஸாக தெரியப்படுத்தணுன்ற எண்ணம் உள்ளூர் இருந்தால் பேப்பரில் போட்டுக்கிறத விட மகா தோஷமாயிடும் பண்ணின தானத்தை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறாரே எத்தனை உத்தமமான குணம்னு பத்து பேர் சோத்திரம் பண்ணுவாள் அந்த மாதிரி ஆசைகள் தலையை கூட தூக்க விடாம அதை சமகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தானம் வாங்குறவன் தனக்கு அந்நிய இல்லைன்ற ஞானத்தை நன்னா ஸ்திரமாக்கிட்டுண்டா கொடுத்ததை வெளியில சொல்லிக்கவே தோணாது நம்ம பந்துக்களுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ ஏதாவது கொடுத்தா அதை வெளியில சொல்லி பெருமைப்படுவோமா அதே மாதிரி லோகத்துல சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் அப்பா அம்மா அந்த பார்வதி பரமேஸ்வரால் தான் தானங்கிற வார்த்தை கூட தப்பு பகவான் நம்மளை கொடுக்க வச்சான்னு பவ்யமா இருக்கணும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி